வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் அண்மையில் சீரடிக்கு போயிருந்த பொழுது இந்த சாய்தீர்த்தன்று சொல்லப்படுகின்ற தீர்ப்பாக்ககம் வந்து நாங்கள் இங்கே வந்து நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருந்தது. ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. நாங்கள் இங்கே போகிறோன்னு சொல்லி சொன்னால் இதுக்கு நாங்கள் டிக்கெட் எடுத்து தான் போகணும். உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் வந்து கிடைக்கும். போன உடனே வந்து உள்ளுக்கு வந்து பிள்ளையார் சாய்பாபா எல்லாம் வந்து இந்த இரும்பு மெட்டலில் வந்து செய்து வச்சுருந்தது. அது ஒரு கலை நுட்பம் வந்து நல்லா ரசிக்கும்படியாக இருந்துச்சு. எல்லோரும் வந்து அதில் ரெண்டு அந்த கலையை வந்து ரசிச்சுட்டு போனது வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. சாய்பாபாவுடைய வாழ்க்கை வரலாறு அவர் செய்த அற்புதங்களை வந்து ஒரு திரைப்படமாக வந்து காட்டியிருந்தது. அதே போல் 3D வந்து ஒரு மூவி வந்து போய் கொண்டிருந்தது. அனுவன் வந்து லங்காபுரியை அடித்ததை வந்து காட்டியது. அந்த அனுபவம் கொஞ்சம் புதுமையாக இருந்தது. அந்த 3D பார்க்கும் பொழுது தண்ணிக்குள்ளால் போயிருந்த அந்த தண்ணீர் வந்து வெளியே படுறது அந்த எல்லா இது எஃபெக்டுமே வந்து கொடுத்துருந்தது. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன எங்களுடைய லங்காபுரியை வந்து அனுவன் அழித்ததை காட்டிக்குள்ள ஒரு சங்கடமாக மனதுக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அதை விட தீர்த்த ஜாத்ரான்னு சொல்லி டெம்பிள் ரைட் வந்து வச்சுருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷங்களுக்கு மேலாக வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிரபல்யமான கோயில்களையும் வந்து அப்படியே அதே மாதிரி செய்து அதில் இருக்கிற மூலை விக்கிரகத்தையும் வந்து அந்த கோயிலுக்கு உள்ளே வச்சு அழகாக சித்தரித்திருந்தேன். சில இடங்களை வந்து எங்களுக்கு பார்க்க முடியாது. அப்போ இதில் பார்த்தோம்னா அந்த அமைப்புகள் வந்து அப்படியே நேரடியாக தத்ரூபமாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் வித்தியாசமான அதை விடவும் சீரடி சாய்பாபாவுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து ஒரு அனிமேஷனாக லேசர் லைட் மூலம் வந்து நேரடியாக வந்து நாங்கள் அவரோட கதைச்சு பேசுகிற மாதிரியான ஒரு அனுபவத்தை வந்து கொடுத்துருந்தவே அதையும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பிரமிப்பாகவும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக இருந்துச்சு. என்ன இந்த இடங்கள் எல்லாம் எங்களை படம் எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ அவையில் அனுமதிக்கல. மற்றபடி சாப்பாடு தண்ணி எல்லாமே வந்து பக்கத்தில் வாங்கக்கூடிய மாதிரிக்கெல்லாம் கடையில் எல்லாம் இருந்தது. இந்த வித்தியாசமான அனுபவத்தை வந்து உங்களோடையும் பயந்து கொள்ளணும்னு சொல்லி நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்களும் வந்து ஒருத்தரம் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை